இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்க சக்கரை பொங்கல் வந்து செய்ய போறோங்க. சின்ன அடுப்பு வந்து பத்த வச்சிருக்கிறேன். இதுல வந்து நானே இப்ப தண்ணி வந்து வச்சிருக்கிறேன், அரை குண்டு அளவு தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். அதுக்கு அடுத்து வந்து 2 கிலோ வந்து அரிசி ஊற வச்சிருக்கிறேன், இதுவும் வந்து கழுவி எடுத்துக்கலாம். 2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன், இந்த வெல்லமும் வந்து சீவி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க அரிசி வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து தண்ணியும் வந்து நல்லா காஞ்சிருக்குது. இப்ப வந்து இதுல போட்டுடலாம். தண்ணியா காய வச்சு போடுற அப்படின்னா சாப்பாடு வந்து சீக்கிரமா கெடாம இருக்கும். அதனாலதான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அரிசி போட்டோம்னா கெடாம இருக்கும் சாப்பாடு. இப்ப பாருங்க உப்பு வந்து போட்டிருக்கிறேன், போடலாம். இது திட்டமா வந்து ஒரு பிடி அளவு வந்து போட்டுக்கலாங்க. உப்பு வந்து ஒரு சிலது உப்பு கறிக்கும் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. என்னதான் ஸ்வீட்டு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் வந்து அதனுடைய டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து மூடி விடலாம் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துட்டு சாதமும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். அடி பிடிக்காமல் அப்பப்போ வந்து நல்லா தொழைவிடுங்க. தொழைவிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் வெந்திருக்கும். அதேமாரி தண்ணியை வந்து திட்டமாக இருக்கணும். இன்னும் சுண்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு வெள்ளம் போட்டு கிளற கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே வந்து வெள்ளத்தை வந்து போட்டு தொழை விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு தொழை விடலாம். வெல்லம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அமைதியா இருக்கா? இப்ப பாருங்க சாதம் வந்து தண்ணி சுருண்டி இருக்கு பாருங்க. பிரசாதம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஏலக்காய் வந்து போட்டு விட்டுடலாம். ஏலக்காய் வந்து சர்க்கரை போட்டு நானே மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து திராட்சையும் பாதாம் முந்திரி பருப்பும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போ வந்து தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கிறேன். வீட்டில் காசின நெய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து இப்படி இதிலே காசிக்கலாம். இப்போ பாருங்க நெய் வந்து நல்லா காஞ்சி இருக்குது. இதில் முந்திரி திராட்சை வந்து போட்டு விட்டுடுங்க. நல்லா உப்பி வரும். உப்பி வந்தோடனே போட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டாலும் கலர் மாறிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க நீங்களும் உங்க வீட்டில் வந்து விநாயகருக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு படைங்க. பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்க வீட்டில் விநாயகருக்கு செஞ்சு படைங்க.
சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.